ஹே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்கூல் பசங்க யாராவது கிராமர் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஜூம் ஆப் மூலமாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க கான்டாக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்கள்ட்ட போய் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஓகே காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ரிப் தான் போக போகிறோம். ரொம்ப நாளாக நம்ம ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு இடத்துக்கு போகணும் போகணும் போகணும்னு பிளான் போட்டுகிட்டே இருந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்த ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ். ஸோ வந்து நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன், பாண்டிச்சேரியிலேருந்து கொல்லி ஹில்ஸ் போகிறேன். சோலோ ட்ரிப்பான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ நான் எனக்கு பாண்டிச்சேரியில் கிளம்பும் போது சோலோவாக கிளம்புறேன், போகிற வழியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படி ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ மொத்தம் நாலு பேர், இப்போதைக்கு அதான் பிளானு. ஸோ நேராக கொல்லி ஹில்ஸ் போகிறோம். போயிட்டு தெரில கைஸ் போகிற வழியில் கண்டினியூ பண்ணுவோம். இருட்டில் எடுக்கிறனால அந்தளவுக்கு லாக் வந்து லைட்டிங்ஸ் இருக்காது. கைஸ் ஃபுல்லாகவே வந்து எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ கிளம்பி டைம் ஆயிடுச்சு. நம்ம என்னோடய கஷின் பிரதர் வந்து சென்னையிலேருந்து வந்துட்டுருக்காப்புல. ஸோ அவர் விழுப்புரத்து வந்து வெயிட் பண்ணுவாங்க, நானும் விழுப்புரம் போகிறேன். நானும் அவரும் சோலோவாக போகிறோம் பைக்கில். அப்புறம் நம்ம ஊர் திருநெல்வேலியிலேருந்து நம்ம ஃப்ரெண்டும் என்னோடய இன்னொரு பிரதரும் பைக்கில் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களே பிக்கப் பண்ணி அவங்களே மீட் பண்ணிட்டு வாய் வளர்றது காய்ச்சி எப்படி கிளம்புறோம். ஸோ வந்து நீங்கள் போகிறீங்க, அதாவது ஒரு ட்ரிப்பு ரைடுனாலே வந்து ஃபுல் சேஃப்டியோடு போங்க. ஸோ நானும் ஒரு ரைடிங் ஜாக்கெட் இல்லாதனால இந்த ஜர்க்கின் போட்டு மேனேஜ் பண்ணுறேன். ஸோ ஜர்க்கின் எதுக்கு போடுறேன்னா கொஞ்சம் குளிர் தாங்கும் நைட் ட்ரைவுக்கு. ரெண்டாவது வந்து ஃபுல்லாக வரைக்கும் கவர் ஆகுது. ஏதாவது ஹைவேல சின்ன சின்ன கல் எதுவும் பறந்துச்சுன்னா சேஃப்டி மேலே பட்டவன் ஆகாது. அப்புறம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கோங்க எப்போவுமே. ஷூ எதுக்குன்னு நான் சொல்கிறேன். காய்ஸ், வண்டிக்கு டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. ஸோ 1200 ரூபாய்க்கு குடிச்சிருக்காப்புல நம்ம ரெட் பீஸ்ட்டு. எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்னு பார்ப்போம். கரெக்டாக எங்கே இருக்கோன்னா விழுப்புரம் டு திருச்சி ஹைவே. இப்போ வண்டி நைட்டும் நிறைய டிராஃபிக்காக போயிட்டுருக்கு. நம்ம கல்வின் வந்துட்டான், கல்வினோட ராயல் என்ஃபீல்டு. ஹாய் கல்வின், வீட்டில் எதுவுமே தெரில, உனோட ரைடிங் ஜாக்கெட்டில் உள்ள அந்த ரேடியம் தான் தெரியுது. இப்போ காய்ஸ் நாங்கள் ஏதாவது நல்ல டீ கிடையாது நிப்பாட்டி உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், கரெக்டாக இப்போ எங்கே இருக்கோன்னா உளுந்தூர் பேட். இப்போ உளுந்தூர் பேட்டில் வந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம், செமையாக இருக்கலாம். இப்போ வந்து செமையாக இருக்குது கிளைமேட்டு, வண்டி ஓட்டுறது செமையாக இருக்குது. ஜெர்கின் போட்டுருக்கனால கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஸோ கெல்வின் உங்களுக்கு தெரியும், என்னோட கசின். லாஸ்ட்டாக ஹட் ஸ்டேலையும் கெல்வின் வந்துருந்தான், இப்போ அடுத்த எந்த ரைட்லையும் வரான். கெல்வின் ரைட் அடி போயிட்டு இருக்குது வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஓகே கைஸ் ஃபுல்லாக பாருங்கள், பேக் கேமரா நம்ம ரெட் பிஸ்டே காட்டுறேன். ஸோ கைஸ், ஒரு லாங் டீ பிரேக்கு, ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட உட்காந்துட்டோம். ஏன்னா நம்ம கெலின் வந்து வந்துட்டான் சென்னையிலேருந்து. இன்னும் ரெண்டு பேர் நம்ம ஊர்லேருந்து திருநெல்வேலேருந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க மலையில் மாட்டிக்கிட்டாங்க விருதுநகர்கிட்ட. அதனால் நாங்கள் ரொம்ப நேரம் பிரேக் எடுத்துட்டோம். வண்டிக்கு நல்ல ரெஸ்ட்டு. ரெண்டுமே ராயல் என்ஃபீல்ட் ஆர்இ ஃபேமிலி. ஸோ நம்ம ரைடுக்கு இதுதான் நம்மளுக்கு காப்பாற்ற போகுது. டேன் 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 தெரியுதா? ஓகே சூப்பர். ஸோ கைஸ், டைம் 4:00 ஆக போகுது. நான் மணி போனதே தெரில, கிலோமீட்டர் ஓடனே தெரில. ஓகே கைஸ், இன்னும் கிட்டே போயிட்டு கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், கொல்லி ஹில்ஸ் வந்தாச்சு. வந்தாச்சுன்னா இன்னும் ஹில்ஸ் பெண்ட் ஏறல, கீழே நிற்கிறோம். இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வரணும், சித்தப்பா பையனும் ஃப்ரெண்டும். ஸோ அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணிருக்கோம். ஒன்றும் ஓகே கைஸ், நம்ம கொல்லிமலை என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. அவாய்ட் ஸ்மோக்கிங், புகை பிடிக்க கூடாது. ஓகே கைஸ் ஓகே, நம்ம வந்துட்டோம். ஸோ ஹேர் பின் பெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மொத்தம் 72 ஹேர் பின் பெண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுதான் நம்மளுக்கு எனக்குள்ள டாஸ்க்கு. அப்புறம் இப்போவே வந்து டைம் ஆயிடுச்சு. ஓ முன்னோ போ வேறு லெவல். ஆனால் காய்ஸ் காலையில் வந்து ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டும் என்னோடய பிரதரும் வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. இல்லைனா இன்னும் செமையாக இருந்திருக்கும். மிஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு, அதெல்லாம் எடுக்க முடில, மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அவங்க வரதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ஃப்ரெண்டில் போகிற TN76 நம்ம ஃப்ரெண்டு தான். மச்சான் ஹாய் சொல்லு. அவன் வண்டி வேறு கொஞ்சம் ப்ராப்ளம், அதான் கொஞ்சம் அவன் அப்படியே போகிறான், சோகமாக போயிட்டுருக்கான். என்னென்னா வரும்போது ஃபுல்லாக மழை, நனைஞ்சிட்டே வந்ததில் அவனுக்கு கொஞ்சம் வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்புறம் பின்னாடி வந்து என்னோட அத்தப்பையன் வந்துட்டுருக்கான் கெல்வின். இவ்வளோ உட்காந்து கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தேன், கடைசி பார்த்து எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு, நான் அது கவனிக்கவே இல்லை. சரி எனவே இப்போ தான் பார்த்தேன். பெண்டு செமையாக இருக்கு, வேறு லெவலில் இருக்குது. 23 ஹேர் பின் பெண்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் தெரில, நிறையா ஃபுல்லாக போகிற எல்லாருமே ரைடர்ஸ் தான், பைக் ரைடர்ஸ் தான். வேறு லெவலில் இருக்குது, பிளேஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்பா ஆனால் இந்த ராயல் என்ஃபீல்டில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு, ஒரு க்ளோஸ் கால்ஸு. ஸோ நம்ம நின்றோடனே இவங்களும் நின்ட்டானுங்க ரெண்டு பேரும். எல்லாம் அப்படி மெதுவாக போயிட்டுருக்கேன், வாங்க வாங்க. என்ன சம்பவம்னு கேளுங்க. சைடு நம்மளுக்கு வந்து பிரேக் வந்து கீழே ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்களா, அந்த லிவர் மாதிரி.
ராடு மாதிரி. நான் நல்லா ஹேர் பின் மாதிரி நல்லா வண்டி கார்னரிங் பண்ணுறேன், பிரேக்கு கீழே உரசிருச்சு, உரசி ஆட்டோமேட்டிக்காக பிரேக் மேலே தூக்கி விட்டுருச்சு. கடைசி ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சேன், ஸ்லிப் ஆகிற மாதிரி போய் தப்பிச்சிட்டோம். ஸோ இது நடக்கலை, சந்தோஷம். ஓகே கைஸ், வேறு லெவலில் இருக்குது வியூலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன், வீடியோ எடுத்து காட்டுறேன். அது போக ரீல்ஸு ஃபோட்டோஸ்லாம் பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறையா நான் டேக் பண்ணி விட்ருப்பேன். கொல்லி ஹில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஹைலைட்ஸ் போட்டிருப்பேன், அதில் போய் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையோட எல்லா வீடியோஸும் இருக்கும். இப்போ தலையே சுற்றுதுப்பா, இப்படி திரும்பும் தான் ஸ்டாண்டு தட்டுது. அதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸே நான் டேக் பண்ணியிருப்பேன், அவங்களையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு லெவலில் இருக்குது. எனக்கு என்ன ஒரு பயம்னா, என் டயர் வந்து ரெட் பீஸ்டோட டயர் பார்த்திங்கன்னா முழுக்கேன்னு ஆயிடுச்சு, 24,000 ஓடிடுச்சு கிலோமீட்ரு. ஸோ டயர் வந்து ஓரளவுக்கு தேஞ்சிருச்சு. நான் டயர் மாற்ற நினச்சிட்டே இருந்தேன், சரி அப்படியே பண்ணலை. சரி பார்ப்போம், இந்த இடம் போயிட்டு இந்த ட்ரிப் முடிஞ்சதுக்கப்புறம் போய் டயரை சேஞ்ச் பண்ணோம். ஸோ அது ஒரு பயம் தான் எனக்கு, ஸ்லிப் ஆகிடக்கூடாது. ஏன்னா நாங்கள் டபுள்ஸ் போகிறோம், பின்னாடி குமார் உட்காந்துருக்கான். 24 அதுக்குள்ளேயா? இப்போ வேறு லெவல், ஏ செமையாக இருக்குது கைஸ். ஸோ வந்து நிறைய ஃபேமிலியாகவும் வந்திருக்காங்க. வேற லெவல் ஊ கைஸ், கூடி சீக்கிரம் கோபுரம் வாங்குகிறோம், ஒன்று வேறு லெவலில் எடுக்கிற மாதிரிலாம் வந்துட்டு ஏறுறதுக்காக வண்டி நிறைய பெட்ரோல் ஆகும். ஸோ நீங்கள் யாரும் கொல்லிகள்ஸ் வரீங்க அப்படின்னா கீழே டேங்க் ஃபுல் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா பெட்ரோல் போட்டுக்கோங்க. மேலே பல்க் இருக்கான்னு தெரில எனக்கு, நான் ஒரு வேலை போயிட்டு மேலே பல்க் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா வண்டி ஃப்ரெண்ட் வண்டிக்கு இப்போ தான் போட்டோம், என் வண்டிக்கும் போட்டாச்சு, கல்யாண வண்டிக்கும் போட்டாச்சு. ஓ செம பெண்டு, ஆனால் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த ரைட் சைடு டேர்னிங் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ஸ்டாண்ட் வந்து கீழே பிரேக் வந்து தட்டுது. அதான் ராயல் என்ஃபீல்டோட மைனஸ், லெஃப்ட் சைடு வெறிக்கு தெறிக்க விடுது. இப்போ வேறு லெவல் ஊ கைஸ், அதோட ஹைலைட்டு இந்த கிளைமேட் தான், அல்டிமேட்டாக இருக்குது. ராயல் என்ஃபீல்ட்லாம் சும்மாவா என்ன குமார், ராயல் என்ஃபீல்ட்லாம் சும்மாவா? இப்போ வேறு லெவல் காய்ஸ், இங்கே பாருங்கள் அல்டிமேட்டான ஒரு வியூ காட்டுறேன் உங்களுக்கு. கொல்லி ஹில்ஸ் இப்போ இன்னும் நிறையா லொக்கேஷன் இருக்குது. ஸோ வந்து நிப்பாட்டமில் ஃபுல்லாக ஹேர்பின் பெண்டு, இன்னொன்று வந்து நிறையா இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரக்லாம் வந்து மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய ட்ரக்லாம் போயிட்டுருக்கு, அதனால் எங்கேயுமே நிப்பாட்ட கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்மளால் மித்தவங்க யாரும் பாதிக்கப்பட்டுருக்கூடாது. அங்கே பாருங்கள் கீழே குட்டிக்கிட்டே தெரியலாம், வீடு தான் கைஸ். வாவ் 10x. எனக்கு குரங்கு வந்து ரொம்ப நேரம் ஒன்று எதாவது பிடுங்கலான்னு பார்க்கங்கிட்ட ஒன்றும் இல்லை, நாங்களே ஒன்று காலைல சாப்பிடாமல் இருக்கோம், ஓடிப்போ. ஓகே கைஸ், நம்ம கெல்லினோட ராயல் என்ஃபீல்ட் நிற்க, அப்புறம் ரெட் பீஸ்ட்டு, அப்புறம் அஜித்தோட ஹார்னெட்டு மச்சான். இல்லை நீ தயவுசெய்து இந்த மாதிரி வேலைலாம் பார்க்காத, ஃபுல்லாகவே வந்து பைக்கர்ஸ் தான் கைஸ். நிறைய பேர் பைக்கர்ஸ் தான் வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் மேலே இன்னும் போகணும், இப்போ தான் பாதி தூரம் வந்திருக்கோம், இன்னும் மேலே நிறையா இருக்குது டிஸ்டன்ஸு. போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ரூம் தேடணும், ரூம் தேடிட்டு நான் வ்ளாக் எண்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் மித்த வ்ளாக் கண்டினியூ பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஃபைனலி வந்து கொல்லி ஹில்ஸ் வந்து ரீச் ஆயாச்சு. வந்துட்டு இப்போ தான் ஒரு ஹோட்டலில் வந்து உட்காந்துருக்கோம், உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கோம். ரைஸு ரூமும் ஒரு வழியே கிடச்சிட்டு, வீக்கெண்ட்னால நாங்கள் ரூம் புக் பண்ணல ஆன்லைனில், நாங்கள் அசால்ட்டு இருந்தோம். ஸோ வீக்கெண்ட்னால ரூமும் கிடைக்கல, ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அலைஞ்சு இப்போ தான் ரூம் கிடச்சிருக்கு. ஸோ ரூம் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படி நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகிறோம். ஸோ நான் ரூம் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃபைனலி எங்களுக்கு இந்த ரூம் தான் கிடச்சிச்சு. அப்படின்னா பாருங்கள் வியூ பாயிண்ட் எதுவுமே இல்லை, பட் வந்து கிளைமேட் செமையாக இருக்குது. பக்கத்துலேயே போயாச்சுன்னா ஏதோ கார்டன் சுற்றி பார்க்கலாம். ரூமை கட்டுறேன். ஸோ டபுள் பெட்ரூம், இங்கே பாருங்கள் 3 பைக்கில் வந்தோம். ஆனால் திங்ஸை பார்க்க அப்படியே தெரியுது, ஹெல்மெட்டு ரைடிங் ஜாக்கெட்டு அது இதுன்னு சொல்லிட்டு வந்த உடனே ரூமே ஃபுல் பண்ணிட்டோம் நாங்கள். இதில் எங்கேருந்து நாங்கள் படுக்கிறதுன்னு தெரில. இப்போ உடனே நாங்கள் ரூமை காலி பண்ணிட்டு, டிவி இருக்குது அதனால் சார்ஜ் போட இடம் இல்லாமல் இங்கே போட்டு வச்சுருக்கோம். இப்போ டிவி இருக்கிறதுனால நாங்கள் கொண்டாட டிவி பார்த்துட்டு அடுத்த ஒரு இதுக்கு கிளம்ப போகிறோம். ஓகே கைஸ், இந்த கொல்லி ஹில்ஸ் வந்து இங்கே வந்த வரைக்கும் உள்ள வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, நான் நிறையா ஷார்ட் பண்ணி இருக்கலாம்னு பார்த்தேன். இருந்தாலும் நிறையா வீடியோ வந்து லென்த்தாக போகிறனால இது இதோட முடிச்சுவிடும் அந்த வீடியோவை. கொல்லி ஹில்ஸில் வந்தாச்சு, வந்து ரூம் போட்டாச்சு. ஸோ ஒரு நாள் இங்கே ஸ்டே, அப்புறம் நாளைக்கு என்ன பிளான்னு தெரில. ஸோ அப்படி கோவித் த ஃப்ளோ மாதிரி அடுத்தடுத்த பிளான் கூடி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து கிளம்பி அடுத்த ஆகாய கங்கை ஃபால்ஸ் போகிறோம். ஸோ அதை அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அது வரைக்கும் பை பாய், சி சுனான் நெக்ஸ்ட் வீடியோ.